ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைசூர் பாக் ரெசிபி. கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக் மாதிரி செம்ம சாஃப்டாக வாயில் போட்டதும் கரையிற மாதிரியான ஒரு மைசூர் பாக் ரெசிபி தான். நீங்கள் கடைக்கு வாங்க போகிற நேரத்துக்குள்ளே நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப குவிக்காக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் நெய், 1/4 கப் எண்ணெய். நான் வந்து ஓகே ஆயில் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்ந்து நமக்கு 1.5 கப் இருக்கணும், அவ்வளோதான் அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் மைசூர் பாக் ஊற்ற போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். போதும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம், அதனால் எல்லா நெய்யும் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. லைட்டாக இது சூடாகட்டும், மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் கிண்டுறதுக்கு இது வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போது ஒட்டுது இல்லைங்களா, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குல்ல. நீங்கள் நல்லா வறுத்த உடனே அது மணல் மணலாக இருக்கும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். நீங்கள் ரொம்ப ப்ரௌன் கலரில் வறுத்துடாதீங்க, அப்புறம் மைசூர் பாக் கலர் மாறிடும். பார்த்தீங்களா, இப்படி ஃப்ளாட்டான கரண்டி எடுத்தோன்னா நமக்கு இப்படி ஒட்டுனாலும் நம்ம எடுத்து விட்டோம்னா ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் பேனில் வந்து செஞ்சு பழக்கம் இல்லை, உங்களுக்கு சில்வர் பேனில் செஞ்சால் ஒட்டும்னா நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு வந்து குக்கர். குக்கர் வந்து நல்ல பாட்டம் வந்து ஹெவியாக தான் இருக்கும். நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த சில்வர் வடைச்சட்டியில் செஞ்சு பழக்கம், எனக்கு இது ஒட்டாமல் செஞ்சு பழக்கம், அதனால தான் நான் இது எடுத்திருக்கேன். சரி போதும், எடுத்துடலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போது 1/4 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. இது கரையிறதுக்குள்ளார நம்ம கடலை மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்தி கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து பாகு ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ உருக்கி வச்சோம் இல்லையா, நெய்யும் எண்ணெயும் சேர்ந்த கலவை, அதில் பாதி நான் இப்போ சேர்த்திட்டேன். பாருங்கள், பாதி நான் சேர்த்திட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக கூட சேர்த்திக்கலாம். பாதி சேர்த்தி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திடுறேன். நம்ம இப்போ அளவு கம்மியாக செய்கிறனால தான் நான் இப்போ ஊற்றினோடனே ஃபுல்லாக இதில் தேவைப்படுது. நீங்கள் அளவு ஜாஸ்தியாக செய்யும்போது நெய் எண்ணெய் எல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ பாதி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஏன்னா எல்லா ஸ்வீட் ரெசிபிலையும் ஒன்று கம்பி பதம் வரணும், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த பிசுபிசுப்புத்தன்மை வரணும். குலோப்ஜான், பாதுஷா இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பிசுபிசுப்புத்தன்மை வரணும். இந்த பர்ஃபி, மைசூர் பாக் இந்த மாதிரி தன்மைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அதுதான், அது ரெண்டு தான், அது ஒரு சின்ன டெக்னிக், அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் சின்ன அளவில் இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. செக் பண்ணி பார்க்கலாம், தெரியுதுங்களா? அது சும்மா இது பிசுபிசுப்பு ஸ்டேஜில் தான் இருக்குது, நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வந்து அளவு ரொம்ப கம்மியாக வச்சு செய்யுங்க, அளவு கம்மியாக செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அளவையும் நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஜாஸ்தியாக செய்கிறதுக்கு கூட அந்த அளவு இருந்தால் போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் இப்படி ஊற்றும் போதே கூட தெரிஞ்சிடும், தொட்டு பார்க்கணும். இல்லை இப்போ வந்து அந்த ஜீரா வந்து ஸ்பீடாக விழுகுது இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ட்ராப் ட்ராப்பாக விழுகுது இல்லை, இந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து மெதுவாக விழுகும். தெரியுதுங்களா, கொஞ்சம் டைம் ஆக ஆக ஸ்பீடாக விழுகுது இல்லையா. இப்போ அந்த ட்ராப் ட்ராப்பாக விழுகிறதே வந்து அந்த லைன் வந்து கொஞ்சம் லேட்டாக விழுகும். ரொம்ப சூடாக இருக்கும், நீங்கள் வாட்டர் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சிடாதீங்க. நமக்கு இது போதும், லேசாக கரைச்சி விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அடியில் நின்றுட்டுருக்கோம். ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க, கிளறிட்டே இருங்க, நான் ஸ்டாப்பாக கிளறுங்க. நமக்கு இப்போ அளவு கம்மியாக இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் இதே ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோலாம் செய்கிறீங்கன்னா கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு கிண்டி எடுக்கிறதுக்கு. பாருங்களேன், இப்படி எடுத்தோம்னா இந்த கரண்டி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டினா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக பாருங்கள் அடி பிடிக்காமல் வந்துடும். ஆக்சுவலி இப்போ அதில் எண்ணெயே இல்லை, நம்ம ஃபுல் எண்ணெயுமே ஊற்றிடலாம். உங்களுக்கு நல்ல மைசூர் பாக்கு ஸ்மெல் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயில்டாக காட்டணுங்கிறதுக்காக தான் நான் எடிட் பண்ணாமலே போட்டிருக்கேன், ஜஸ்ட் அதோடய ஸ்பீடு தான் ஏற்றி விட்டுருக்கேன். மற்றபடி இது ஃபுல்லாக எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியணும் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடணுமா இல்லை இன்னும் நம்ம கிண்டணுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அண்டு வந்து இதிலே வந்து இன்னொரு 3-4 வெரைட்டி ஆஃப் மைசூர் பாக் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் இதில் டீட்டெயில்டாக காட்டிட்டேன்னா அந்த வீடியோவில் வந்து நான் அவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்காக தான் நான் இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வருது பாருங்களேன், இப்படி நம்ம பண்ணும்போது லேயர் லேயராக வருது பாருங்கள். இதுதான் இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மைசூர் பாக் வந்து சூப்பராக இருக்கும். கட் பண்ணும்போது இப்படி பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா அப்படியே மடிப்பு மடிப்பாக வருது பாருங்களா, தெரியுதுங்களா, இப்படி வருது பாருங்களா. இதுதான் கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து பேனில் கொட்டிடலாம். அப்படியே ஃப்ளாட்டாக ஸ்பீடாக தட்டி விட்டுடுங்க, ஏன்னா எனக்கு செட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அப்படியேவும் எண்ணெய் வலுக்கிட்டு விழுகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப் வந்து நெய் சேர்த்திக்கலாம். ஆனால் பாருங்களேன் இது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு திகட்டவும் திகட்டாது, நெய்யும் கரெக்டாக இருக்கும், மிச்சம் மிதக்கவும் மிதக்காது, இது கரெக்டாக பக்குவமாக வரும். சரி அவ்வளோதான், இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பீஸ் போட்டுடலாம். இப்போது நீங்கள் கட் பண்ணும்போதே தெரியும், அது வந்து ஃபஸ்ட்டு கார்னர் ஃபுல்லாக எடுத்து விட்டுடுங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து கட் பண்ண வருதுனாலே உங்களுக்கு வந்து அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வந்து நமக்கு இந்த ஹைட்டில் வேணும்,
ஓகேயா ரெண்டு ஆக்சுவலி கரெக்டாக 10 பீஸ் வரும், நான் எங்கேயோ கட் பண்ணதில் தப்பு பண்ணிட்டேன். சரி ஓகே, இது எப்படி சாச்சு பார்க்கலாங்களா? வாவ், எங்கே கட் பண்ணியிருக்கோம்? செம்மையாக வந்துருச்சுங்க, தெரியுதா? ஆக்சுவலி 10 பீஸ் வரும் கரெக்டாக, நான் உங்களுக்கு கொடுத்த அளவில் இந்த இடம் வந்து நான் கட் பண்ணுறேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன். எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இவ்வளோ சூப்பர்பாக வந்திருக்கு பாருங்களேன், செம்மையாக வந்திருக்குல்ல? சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு.